ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நாங்கள் சிக்காகோவில் இருக்க நேவி பியருக்கு கிறிஸ்மஸ் லைட் டெக்கரேஷன்ஸ் பார்க்குறக்காக போய்கிட்ருக்கோம். நாம் போயிட்டுருக்க ஈவெண்ட்டோட பேர் லைட் அப் த லேக். டிசம்பர் மாதமாக இருந்தால் கூட இன்றைக்கி வெதர் கொஞ்சம் சன்னியாகவே இருக்குது. இந்த மாதிரி பெரிய சிட்டிஸில் டிராஃபிக்கும் பார்க்கிங்கும் தான் கொஞ்சம் கஷ்டம். இதுதான் நேவி பியர். இதை லேக் மிஷிகனோட கரையில் அமைச்சிருக்காங்க. இங்கே தெரிகிற இந்த பெரிய ஜெயிண்ட் ஃபெரிஸ் வீல் தான் நேவி பியரோட முதல் அடையாளமே. இன்றைக்கி நம்ம லைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த ஜெயிண்ட் வீல்லையும் போயிட்டு வரலாம். நேவி பியருக்கு உள்ளே போகும்போது ஒரு சினிமா தேட்டருக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதோட நீளம் மட்டுமே 1 கிலோமீட்டர். நம்ம போக வேண்டிய லைட் அப் த லேக் ஈவெண்ட்டுக்கும் கிட்டத்தட்ட அவ்வளவு தூரம் நடக்கணும். நடந்து போகிற வழியில் மட்டும் ஒரு 100 கிறிஸ்மஸ் ட்ரீயாவது பார்த்துருப்போம். இப்போது அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்ததுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை லைட் கார்டன்னு சொல்கிறாங்க. அதனால இங்கே நிறையவே ட்ரீஸ் இருக்கும். அது போக கிறிஸ்மஸ் சம்மந்தமாக எதெல்லாம் நம்ம கிறிஸ்மஸோட அடையாளமாக சொல்கிறோமோ அது எல்லாத்தையுமே இங்கே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அவங்க பண்ணியிருக்கிற ஒவ்வொரு டெக்கரேஷனுமே அந்த ஸ்கல்ப்சரோட ஷேப்பை நமக்கு ரொம்ப அக்யூரேட்டாக காமிக்கிற மாதிரி இருந்தது. அந்த லைட்ஸும் ரொம்ப வார்மான லைட்ஸாக போடாமல் கூல் லைட்ஸாக இருக்கிறதுனால நம்ம பார்க்கும்போது கண் பார்வைக்குமே அது ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு. அங்கே பின்னாடி தெரியறது வின்டர் கோட் சேஃப். நம்ம ஊரில் மொபைல்லாம் லாக்கரில் வச்சுட்டு போகிற மாதிரி இங்கே நம்ம வின்டர் ஜாக்கெட்டை கழட்டி அங்கே பத்திரமா வச்சுட்டு போயிடலாம். இப்போ தான் வெல்கம் பிளேஸ்லேருந்து உள்ளே என்ட்ராக போகிறோம். குழந்தைங்க மட்டும் இல்லை, நாங்களும் பார்த்ததுமே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டோம். உள்ளே போனதும் முதல்ல நிறையா ட்ரீஸ் இருந்துச்சு. நிறையா கிஃப்ட் ஷாப்ஸ், ஃபேஸ் பெயிண்டிங், ஹேண்ட் கிராஃப்ட், ஃபுட் கோர்ட்னு நிறையா கடைகளும் இருந்துச்சு. இங்கே வரதுக்கான டிக்கெட் ப்ரைஸ் வீக் டேஸில் விலை கம்மியாகவும் வீக்கெண்ட் அண்ட் ஹாலிடேஸில் விலை கூடவும் இருக்கும். இந்த டிக்கெட் வந்து ஒரு காம்போ தான். நம்ம இங்கேயும் வந்துட்டு போய்க்கலாம். நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா அந்த ஜெயிண்ட் வீல், அந்த ஜெயிண்ட் வீல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்கல்ப்சருக்கும் நடுவுலையும் நல்லா ஸ்பேஷியஸாக இருந்ததுனால நம்மளால எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக பார்க்க முடிஞ்சுது. இந்த லைட் டனல் இப்போல்லாம் கல்யாண மண்டபங்களில் கூட டெக்கரேட் பண்ணுறாங்க. இருந்தாலும் இதுக்குள்ளே நடந்து போயிட்டு வர்றது ஒரு ஃபேரி லேண்டுக்குள்ளே போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். இந்த டனலோட நீளம் 60 ஃபீட். இன்னும் நிறைய இருக்குது, ஒன்றுன்னா பார்க்கலாம். இந்த 40 அடி கிறிஸ்மஸ் ட்ரீயை எவ்வளவு பிரம்மாண்டமாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 70% ஆஃப் த யூஎஸ்க்கு ப்ரைவேட் கம்பெனிஸ் தான் எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் ஒரு கம்பெனி தான் இந்த ஈவெண்ட்டை 100% கார்பன் நியூட்ரலாக ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி உள்ளேயே ட்ரெயின்லாம் இருந்தது. ஆனால் இதுக்கு டிக்கெட் வாங்குறதுக்கு மட்டுமே பெரிய கூட்டம் நின்றுட்டுருக்கு. இங்கே இன்னொரு பக்கத்தில் ஒரு லெட்டர் பாக்ஸ் இருந்தது. நம்ம இங்கே சாண்டாக்கு லெட்டர் எழுதி போட்டோம்னா சாண்டா பேரில் நமக்கு யாராவது திரும்ப லெட்டர் அனுப்புவாங்க. இது எல்லாமே குழந்தைங்களோட பார்வையிலிருந்து பார்க்கும்போது ஒரு மேஜிக்கல் வேர்ல்டு மாதிரி தான் இருக்குது. இப்போ கூட உண்மையான சாண்டாவை பார்க்க போகிறோம்னு தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் சாண்டாவோட மெரி மெயின் ஸ்ட்ரீட். இங்கே முன்னாடியே பெல்ஸ்னிக்கல் எல்ஃப் நிற்கிறாரு. நம்மளை நல்லா என்டர்டெய்னிங்காக வச்சுக்கிட்டு இருக்காரு இவர். இங்கே சாண்டா குழந்தைங்களுக்கு கிறிஸ்மஸ்க்கு என்ன கிஃப்ட் வேணும்னு கேட்டு விஷ் பண்ணி அனுப்பிச்சாரு. என்ன கிஃப்ட்டு வேணும்னு சாண்டா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்குறாரு. இங்கே நம்ம சாண்டாவோட சேர்ந்து ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம். ஒருவேளை அவங்களே எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு தனியாக பே பண்ணி வாங்கிக்கலாம். இது எல்லாமே யூரோப்பியன் ஸ்டைல் வீடுகள். இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் கூட போன வீடியோவில் இது மாதிரி வெள்ளை கலரில் ஒரு வின்டர் ஹவுஸ் செஞ்சுருப்பேன். இதை ஹட்டுன்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு பார்த்தா வீடு மாதிரி தான் இருக்குது. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான ஸ்பாட் இதெல்லாம். அடுத்தது நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீயில் மாட்டுவோம் இல்லையா பால்ஸ். சின்ன சைஸ்லேருந்து ஓவர் சைஸ்டுன்னு நிறைய கலர்ஸில் இருந்துச்சு.
இங்கே ஒருத்தங்க எல்ஃப் மாதிரி வேஷம் போட்டுட்டு வராங்க பாருங்கள். அவங்க பண்ணுறதெல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அவங்கள பார்த்ததுமே குழந்தைங்க எல்லாமே பக்கத்தில் போனாங்க. அவங்களும் குழந்தைங்கக்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே நடந்துக்கிட்டாங்க. எல்ஃப் மட்டும் இல்லை, பட்டர்ஃப்ளை, ஏஞ்சல், ரெயின்டீர்னு நிறைய பேர் வேஷம் போட்டுட்டு வந்தாங்க. விபு யாரை பார்த்துமே பயப்படலை. ஆனால் வசீகரன் மட்டும் இந்த காக்கா வேஷம் போட்டவங்கள பார்த்து பயந்துட்டாங்க. இருந்தாலுமே அவங்க அவங்ககிட்ட ரொம்ப பொறுமையாக விளையாடிட்டு போனாங்க. இங்கே ஹாலிடே சீசன் ஸ்டார்ட் ஆனதுமே நிறையா லைட் டெக்ரேஷன்ஸ், நிறையா ஈவெண்ட்ஸ்னு நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி எல்லாமே அவுட்டோராக இருக்கிறனால குழந்தைங்களோட வெளியே போகிறதுக்கு கொஞ்சம் ஹெசிடேட்டிங்காக இருக்கும். ஏன்னா இங்கே டெம்பரேச்சர் ஆல்ரெடி ஈவினிங்கில் மைனஸில் போக ஆரம்பிச்சிருச்சு. நிறையா ட்ரைவ் த்ரூ லைட் டெக்ரேஷன்ஸ் கூட இருக்கும். ஆனால் அதில் குழந்தைங்க தனியாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். அதனால் குழந்தைங்களோட டெக்ரேஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டெம்பரேச்சர் கண்ட்ரோல்டாக இருக்கிற இன்டோர் டெக்ரேஷன்ஸ் ரொம்ப ஆப்டான இடம். இங்கே விபுவும் வசியும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இந்த கிஃப்ட் பாக்ஸஸ் எல்லாமே கூட சின்ன சைஸ்லேருந்து ரொம்ப பெரிய சைஸ்னு நல்லா வச்சுருந்தாங்க. வேறு வேறு கலரில் நல்லா இருந்தது பார்க்குறக்கு. நாம் நின்று ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு இங்கே நிறைய இடங்கள் இருக்குது. இந்த டெடி பியர் முன்னாடி நம்ம உட்காந்து கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இது நல்லா ஜெயிண்ட் ரெயின்டீர். இங்கே எதுவுமே சிம்பிளாக பார்க்க முடியல, எல்லாமே நல்லா பிரம்மாண்டமாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ஃபென்ஸ் கூட பாருங்கள், ஃபுல்லாக லைட்ஸ். இந்த லைட்ஸுக்கு கீழே இருக்கிறது ஆல்பைன் ஐஸ் ரிங்க். இது ரியல் ஐஸ் யூஸ் பண்ணி செஞ்சுருக்காங்க. இங்கே நம்ம வேணும்னா ஸ்கேட்டிங் பண்ணிக்கலாம். இங்கே நிறையா ஃபுட் கோர்ட் இருந்தது. ஆனால் எங்களுக்கு எப்போயுமே வெஜ் ஆப்ஷன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி காட்டன் கேண்டியும் ஃபனல் கேக்கும் தான் எங்களோட லஞ்ச். அவ்வளோதான், அப்படியே இந்த லைட் அப் த லேக் இவெண்ட்லேருந்து வெளியே வந்துட்டு அடுத்து போகிறது சென்டினியல் வீல். ஜெயிண்ட் வீலில் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு டைம் லிஃப்ட் ஏறி வந்திருக்கேன். ஏன்னா இது நேவி பியரோட ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்குது. இங்கே ஒரே நேரத்தில் 6 கேபினில் அன்லோட் பண்ணி லோட் பண்ணிடுவாங்க. லேக் மிஷிகன் ஒரு கடல் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. இதோட ஷோர் லைன் மட்டுமே 4 ஸ்டேட்டை தொட்டுட்டு வருது. அப்போ இது எவ்வளோ பெரிய ஏரியா இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. இது நேவி பியரோட பின்னாடி பக்கம். கிட்டத்தட்ட அந்த ஏரிக்கிட்ட இருக்கிற பில்டிங் கிட்ட தான் இப்போ நம்ம லைட் டெக்ரேஷன்ஸ் பார்த்துட்டு வந்தோம். இந்த ஜெயிண்ட் வீலோட ஹைட் 200 அடி. இதில் வந்து மொத்தம் 48 கேபின்ஸ் இருக்குது. இது ஒரு முறை சுற்றி வர்றதுக்கு கிட்டத்தட்ட 2.5 நிமிஷம் ஆகுது. நானும் முதல் தடவை ஜெயிண்ட் வீலில் பசங்களை கூட்டிகிட்டு போகிறோமேனு அவங்கள பயப்படாமல் இருக்கிறதுக்கு கதையெல்லாம் சொல்லி கூட்டிகிட்டு போனேன். ஆனால் அவங்க என்னமோ நல்லா சொகுசாக உட்காந்துட்டு தான் வந்தாங்க. ஏன்னா இது ரொம்பவே மெதுவாக தான் ரன் பண்ணுறனால நமக்கு அந்த ஒரு ஃபாஸ்டான ஜெயிண்ட் வீலில் போகும்போது நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்குமே அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம உட்காந்துருக்கிற கேபின்லேயுமே 2 சைடு டோர் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம தனியாக பெல்ட் எல்லாம் போட்டுக்க தேவையில்லை. உள்ளேயே ஒரு டிவியில் ஆல்ரெடி ப்ரீ ரெக்கார்டில் இந்த ஜெயிண்ட் வீலை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. உள்ளேயே நம்மளை வார்மாக வச்சுக்கிறதுக்கு ஹீட்டர்ஸும் இருக்குது. இந்த ஜெயிண்ட் வீலில் நம்ம மொத்தம் 2 ரவுண்டு போகலாம். இந்த ஜெயிண்ட் வீலில் போகிறதோட மெயின் எய்மே வந்து நல்ல உயரத்தில் போய் இந்த சிட்டியையும் லேக் மிஷிகனையும் பார்க்குறது தான். அவ்வளோதான், முடிச்சுட்டு வெளியே வந்ததுமே நேவி பியர் ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ஒரு பெரிய போர்டு வச்சுருந்தாங்க. இதில் மோஷன் டிடெக்டர் இருக்குது. நம்ம கை அசைவுக்கு ஏற்ற மாதிரி அதில் பறவைகள், மீன்கள் நகர்ற மாதிரியும் அந்த ஒரு வேர்டிங்ஸ் அதில் இருக்கிற மாதிரியும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெரி கிறிஸ்மஸ். மறுபடியும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை.